இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணகத்தின் குரல் நிகழ்வுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யார் பேர் பெற்றவர்கள்? நீங்கள் நானும் தான். எப்படி? தெய்வ பயத்தோடு வாழுகின்ற பொழுது, கடவுளுக்கு அஞ்சி, கடவுளுக்கு பயந்து, தெய்வ பயத்தோடு வாழ்கிற மனிதனாக, மகனாக, மகளாக, சகோதரனாக, சகோதரியாக நீங்கள் நானும் வாழுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் சாட்சியாய் மாறுகின்ற பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? கடவுளின் பார்வையில் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். நீதிமொழி அல்லது பழமொழி 28:14 வாசிக்கின்ற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்குது, எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் பேறு பெற்றவர் மட்டுமல்ல, நற்பேறு பெற்றவர். பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை. ஏதோ தவ காலத்தில் மட்டும், ஏதோ திருவருகை காலத்தில் மட்டும், ஏதோ விழா காலத்தில் மட்டும், அப்படி அல்ல. உங்களை என்னை கடவுள் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழும்படியாக சாட்சியாய் மாறும்படியாக வைத்திருக்கிறாரோ, அத்தனை நாட்களும் அத்தனை ஆண்டுகளும் நான் செய்ய வேண்டிய தலையான பிரதான ஒரு கடமை உண்டு. என்ன கடமை? எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்கள் நற்பேறு பெற்றவர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டும். நாம் எப்பொழுதுமே கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறோம் அப்படின்ற நிலம் எனக்குள்ள உதயமாற்றது என்ன அடையாளம்னாக்கா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? நீதிமொழி பழமொழி 28:13 வாசிக்கிறோம், தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ வாழ்வு பெற மாட்டான். தன்னிடத்தில் பாவத்தை அவன் சேர்த்து வைக்க மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்காது. தனது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தீமைகள், பிள்ளைகள் இருக்க முடிச்சனால் அதை அறிக்கை செய்து அவன் மன்னிப்பை பெறக்கூடிய, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறக்கூடிய, பல்லவத்தை நிச்சயத்தை பெறக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவன் கடவுளுக்கு எப்பொழுதும் அஞ்சி வாழக்கூடிய மனிதனாக இருப்பான். இங்கே வாசிக்கிறோம், எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்கள் பேறு பெற்றவர்கள். மட்டுமல்ல பிரியமானவர்களே, நாம் நீதிமொழி 3:13 வாசிக்கிறோம், ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர். தெய்வ பயம் உள்ளப்ப, தெய்வ பயம் ஒரு மனிதனுக்கு கடவுளுக்கு அஞ்சி வாழணும், இது கடவுளுக்கு பிடிக்காது, இது கடவுளுக்கு உகந்தது, இது கடவுளுக்கு ஏற்ற ஒளி என்று அதை உயிர்த்துழுந்து வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுக்குள்ள என்ன வந்து ஃபார்மேஷன் ஆகுது, அவனுக்குள்ள என்ன பிறக்குது, என்ன வந்து அவனுக்குள்ள உருவாகுதுனாக்கா, ஞானம். தெய்வ பயம் ஞானத்தை கொடுக்கும். தெய்வ பயம் ஞானத்தை கொடுக்கின்ற பொழுது இந்த உலகிலே அவன் ஒரு சாட்சியாக, இந்த உலகிலே கடவுளுக்கு உகந்த மகனாக, கடவுளுக்கு உகந்த மகளாக, கடவுளுடைய திருநாமத்தை அனுதினம் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, ஏன் கடவுளுக்கு பிரியமான சீடனாய் அவனால் வாழ முடியும். ஞானமற்ற ஒரு வாழ்வு சூனியமான வாழ்வு, ஞானம் உள்ள ஒரு வாழ்வு நேர்மையான, உன்னதமான, உண்மையான வாழ்வு. பிரியமானவர்களே, அங்கே வாசிக்கிறோம், நீதிமொழி 3:13 வாசிக்கின்ற பொழுது, ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர். அப்ப தெய்வ பயம் உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள். தெய்வ பயம் உள்ளவர்களே கடவுள் நற்பேறு பெற்றோன்னு சொல்றாங்க. அந்த தெய்வ பயத்தினால் அவர்கள் எதை சம்பாதித்துக் கொள்கிறார்கள்? ஞானத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள், இறை ஞானத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள், கடவுளுடைய ஞானத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். இந்த கடவுளுடைய ஞானம் அவர்கள் இருக்கு அப்படினாலே அவர்கள் அங்கேயும் அவர்கள் பேறு பெற்றவர்களாய் மாறுகிறார்கள். பிரியமார்களே, ஆக நமக்கு ஆண்டவர் சுட்டி காமியோட ஒரே வார்த்தை, தெய்வ பயம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழ வேண்டும். நாம் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம், விடுதலை பயணம் 1:15 வரை வாசிக்கின்ற பொழுது, அந்த பார்வோர் மன்னன் எபிரேய மருத்துவச்செல்லாம் அழைத்து, இஸ்ராயல் மக்களுக்கு, எபிரேய பெண்களுக்கு, நீங்கள் தானே பிரசவம் பார்க்குறீங்க, நீங்கள் பிரசவம் பார்க்கின்ற பொழுது ஆண் குழந்தை பிறந்தால் அதை கொன்று விடுங்கள், பெண் குழந்தை பிறந்தால் விட்டு விடுங்கள் சொல்லுகிறார். ஆணையை கேட்டுவிட்டு எல்லா மருத்துவச்சும் வராங்க. அது வருகின்ற பொழுது அவர்களே முடிவு செய்கிறார்கள், அவர்கள் அதை செய்யவில்லை, அவர்கள் துணிந்து அந்த காரியத்தை செய்யவில்லை. கடவுளுக்கு அஞ்சினார்கள், கடவுளுக்கு பயந்தார்கள். மன்னன் சொன்னதை அந்த மருத்துவச்சிகள் செய்யவில்லை, மருத்துவ பெண்கள் செய்யவில்லை. மாறாக அவர்களுக்குள் அரசன் கேட்டால் என்ன சொல்வது? அரசரே, நாங்கள் போகிறோம், எபிரேய பெண்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்கிற அப்படின்னாலே நாங்கள் போவதற்கு முன்பதாகவே அவர்கள் பிள்ளைகள் பிரசவித்து விடுகிறது, ஆகவே நாங்கள் காப்பாற்ற முடியவில்லை, நாங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிடுவோம் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இவ்விதமாய் கடவுளுக்கு பயந்து அஞ்சி மன்னன் சொன்ன அந்த தீமையை செய்யாதபடி, எபிரேய பெண்களுக்கு செய்யாதபடி, கடவுளை பிள்ளைகளுக்கு செய்யாதபடி அந்த மருத்துவ பெண்கள் வாழ்ந்தபடினால் அங்கே எழுதப்பட்டுகிறது, மருத்துவ பெண்களுக்கு கடவுளுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. தெய்வ பயத்தோடு வாழ்ந்த பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கிறது, ஆசி கிடைக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு எபிரேயர் 13:8 பிரகாரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறவர். எல்லாத்தையும் காட்டிலும் அதை நமக்கு கொடுக்க, அதை காட்டிலும் நல்லது கொடுக்க, அரியது கொடுக்க கடவுள் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது தெய்வ பயத்தோடு வாழ்வோம், தெய்வ பயத்தோடு வாழ்ந்த ஞானத்தை சம்பாதித்துக் கொள்வோம், இந்த தெய்வ பயத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு அஞ்சு கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் தெய்வ பயம். இந்த தெய்வ பயம்
நமக்குள் கூடியிருக்கட்டும், தெய்வத்தை உண்டாக்கிய கடவுள் நமக்குள் கூடியிருக்கட்டும், தெய்வபயத்தினால் தெய்வத்தையுள்ள கடவுள் மட்டுமல்ல அவர் கொடுக்குற ஞானம் நமக்குள் கூடியிருக்கட்டும், அதன் வழியாக தெய்வ ஆசி நமக்குள் குடிகொள்ளட்டும். நாமும் இந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதரர்கள், நாளை தினத்தில் இதே நேரத்தில் 4 மணி அளவில் விண்ணகத்தின் குரல் என்ற நிகழ்வுகளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கிறிஸ்துவுக்குள் உங்கள் சகோதரன் ஹென்றி. நன்றி.